வெல்கம் டு மா கிட்ஸ் ஃபுட். என் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டீங்களா? இல்லைனா கீழே உள்ள ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்களே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு சமையலுக்கு சில பாத்திரம் வாங்கினேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ. ஆரோக்கியமான உணவுக்கு சமைக்கப்படுற பொருள் எப்படி முக்கியமோ அது மாதிரி சமைக்கிற பாத்திரமும் முக்கியம். அந்த காலத்துல மண் பாத்திரம், செப்பு பாத்திரம், இரும்பு பாத்திரம்னு பயன்பாட்டில் இருந்துச்சு. அப்புறம் அலுமினியம், சில்வர், நான் ஸ்டிக்கு, செராமிக்னு இப்ப எல்லாம் மாறிட்டு இருக்கு. இருக்கிறதுலே யூசர் ஃப்ரெண்ட்லினா அது ஸ்டீல் பாத்திரம் தான். ஹேண்டில் பண்றதும் ரொம்ப ஈஸி. நான் ஸ்டிக் அதிகமா யூஸ் பண்ணுனா உடம்புக்கு கெடுதல், அதனால அதை டெய்லி யூஸ்க்கு இல்லாம எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஏபி குக்வேர்ஸோட பாத்திரங்கள் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே லிட்டு கொடுத்துருக்காங்க. லிட்டு கூட ரொம்ப டிசைனிங்காக இருக்கு, நமக்கு சூடு மேலே வராது. இடையில கொஞ்சம் பிளாஸ்டிக் மோல்டு கொடுத்து நல்லா இருக்கு. இது 7.5 லிட்டர்ஸ் பாத்திரம். ரெண்டு சைடும் ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் தம் பிரியாணி, குழம்பு, சாம்பார் எல்லாம் ஜாஸ்தி பேருக்குலாம் வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் பாத்திரம்னா அடி பிடிக்கும். இது அடிகனமான பாத்திரங்கிறதுனால நமக்கு தீயாம எல்லாம் கிடைக்கும். பிரியாணி எல்லாம் கூட இதுல நல்லா வருது. இது ஒரு பெரிய கடாய், 4 லிட்டர் கடாய். இதுக்கும் லிட்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப டிசைனிங்கா நல்லா இருக்கு. சேம் அதே மாதிரி நமக்கு சூடு மேல வராத அளவுக்கு இங்க பிளாஸ்டிக் மோல்டு கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு பொரியல் பண்றதுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நமக்கு முறுக்கு புழிய, எண்ணெய் பலகாரம் செய்யறதுக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு. இதுக்கும் 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு மூடி வச்சு வேக வச்சு சமைக்கிறதுக்கெல்லாம் கூட இது நல்லா யூஸ் ஆகும். இன்னொரு சின்ன கடாய், இதுக்கும் சேம் லிட்டு கொடுத்துருக்காங்க. சூடு மேல வராத அளவுக்கு பிளாஸ்டிக் மோல்டு கொடுத்துருக்காங்க. டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்கு. இது 1.5 லிட்டர் இந்த கடாய். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச கடாய். இது குவாலிட்டியான பாத்திரம் எல்லாம் நமக்கு பெரிய பெரிய ஷோரூம்லாம் ஷோகேஸில் கூட வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு அடிகனமான பாத்திரம் வேணும்னு கேட்டால் தான் எடுத்து தராங்க. ஒரு பாத்திரமும் நமக்கு பிராண்டட் நான்ஸ்டிக்கை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. நமக்கான 10 வருஷம் வாரண்டியே கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமம் 20 வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. நமக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் பிராண்டட் வாங்கினா கூட 2-3 வருஷம் வரைக்கும் தான் வரும். அலுமினிய பாத்திரமும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக இதே மாதிரி பாத்திரம் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். பசிச்சு ஹெல்த்தியா சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.